வணக்கம் நண்பர்களே, லைக் அண்ட் ஷேர் வித் எஸ்கே யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது. நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம என்ன திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேங்க் ராபரிலி ஒரு வேறு லெவல் ட்விஸ்ட் அண்ட் டென்ஸை உள்ளடக்கிய ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படத்தோட ஓய்வு தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் 2014 வெளியான மர்டரர்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படத்தோட ஓர்வியை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இது தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் வேறு லெவல் மூவி ஓர்வியஸுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மர்டரர்ஸ் இந்த திரைப்படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் சின்சினாட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்க ஹியூபர்ட் இன்டர்நேஷ்னல் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க்கில் கொள்ளையடிக்கிறாங்க, ராபரி பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ ராபரி எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளையர்கள் உள்ளே வந்து அந்த மேனேஜரை கொலை பண்ணிட்டு $3 million மதிப்புள்ள பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஐலேருந்து ஸ்பெஷல் ஏஜென்ட் ஜோனத்தன் மற்றும் ஏஜென்ட் ஸ்டாக்வெல், கிறிஸ்டபர் மெலனி மற்றும் டேவ் பட்டிஸ்டா, அவங்க தான் இந்த ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த கேஸை அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த கேஸில் தடயத்தை செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு தடயம் கிடைக்குது, ஒரு கைதேகம் கிடைக்குது, சரிங்களா? அந்த கேஸை வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் ரெண்டாவது தடவையாக ஒரு ராபரி நடக்குது. அதே மாதிரியே ஒரு பேங்க்கை கொள்ளடிக்கிறாங்க. எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா, அதே பேங்க், ஹியூபர்ட் இன்டர்நேஷ்னல் பேங்க், அதே ஏரியா, பட் வேறு லொக்கேஷனில் இருக்கிற ஒரு பேங்க்கில் கொள்ளடிக்கிறாங்க. இந்த சமயம் அவங்க பணத்தை கொள்ளடிக்கிற சேஃப்டி லாக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ், யாரோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஹியூபர்ட் இன்டர்நேஷ்னல் பேங்க்கோட பிரசிடென்ட்டான ஜெஃப்ரி ஹியூபர்ட், அதாவது ப்ரூஸ் வில்லிஸ், அவர் தான் இந்த ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ ஜெஃப்ரி ஹியூபர்ட்டோட சேஃப்டி இன்ஃபர்மேஷன்ஸ், அதே சமயம் அமெரிக்காவில் இருக்கிற சீஃப் செனட்டரான குக் அப்படிங்கிறவரோட சேஃப்டி இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் கொள்ளையடிச்சுட்டு அந்த பேங்க்கோட ஹெட் ஆஃப் த செக்யூரிட்டியாக இருக்கிற டேவிட் டேங்லே அப்படிங்கிறவங்க கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ மறுபடியும் அதே கைதாக கிடைக்குது. ஸோ அந்த கைதாக யாருதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, டிஜே ஜாக்சன் அப்படிங்கிற இறந்து போன ஆர்மி ரேஞ்சரோட கைதாக தான் அது. இந்த டிஜே ஜாக்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி ஹியூபர்ட்டோட தம்பி அலெக்சாண்டர் ஹியூபர்ட்டை கடத்தி பணம் கேட்டிருக்கான் ஒரு 4-5 இயர்ஸ் பேக்கு. ஸோ அவங்க அந்த பணம் எக்ஸ்சேஞ்சின் போது என்ன பண்ணுறாங்க, அந்த டிஜே ஜாக்சன் அண்ட் குரு வந்து அலெக்சாண்டர் ஹியூபர்ட்டை கொண்டு வர்றாங்க. அதுக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எதிர்த்தாக்குதல் பண்ணும்போது டிஜே ஜாக்சன் இறந்துறாரு. அதாவது ஒரு செத்து போன ஆர்மி ரேஞ்சரோட கைதாக இந்த ரெண்டு ராபரிலையுமே கிடைக்குது, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள், இன்வெஸ்டிகேஷன்ஸ், இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவில் யார் தான் இந்த உண்மையான கொள்ளைகளை பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோடைய மொத்த கதையை. இந்த படத்தில் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரூஸ் வில்லிஸ்க்கு ஒரு இன்ட்ரோ சீன் கொடுத்துருப்பாங்க. அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கனாலே இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க, இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைப்பீங்க, சரிங்களா? அதே மாதிரி இல்லை, இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு பேங்க் ராபரியில் இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸே கொடுக்க முடியும் அப்படிங்கிறத டைரக்டர் ஸ்டீஃபன் ஸ்ட்ரீம்லர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே சமயம் இது வந்து மற்ற பேங்க் ராபரி திரைப்படத்துலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே பேங்க் ராபரி படத்தில் வந்து கொள்ளடிப்பாங்க, தொடர்ந்து கொள்ளடிப்பாங்க, க்ளூஸ் விட மாட்டாங்க, இந்த மாதிரி கைதேகளை விட மாட்டாங்க. பட் இந்த படத்தில் வந்து கொலை பண்ணவன் கைதேகையை விட்டுட்டு போவான். அதே சமயம் பேங்க் ராபரி டைரெக்டாக கிரிமினலை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் மெயின் மோட்டிவாக இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நீங்கள் பொதுவாக பார்க்க முடியாது. பட் இந்த திரைப்படத்தில் இந்த பேங்க் ராபரிலேயே வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அமைச்சு இந்த திரைப்படத்தை வந்து விறுவிறுப்பாக இந்த திரைக்கதை அமைச்சிருப்பாங்க. ஸோ டைரக்டர் ஸ்டீவன் ஸ்டீமில்லர் வந்து அவரோட வேலையை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாருன்னு நான் சொல்வேன். பட் அதே சமயம் ஆக்டிங்கை பொறுத்தவரையும் ப்ரூஸ் வில்லிஸாக இருக்கட்டும், கிறிஸ்டபர் மெலனி, டேவ் பட்டிஸ்டா, ஸோ எல்லாருமே அவங்க ஆக்டிங்கை சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் இல்லை, ஒரு எஃபிஐ புது ஏஜென்ட் ஒருத்தவங்க வந்து சேர்ந்து நடிப்பாங்க. உங்க ஆக்டிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். இந்த திரைப்படம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். 2014 வெளியான மர்டரர்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் தான் அது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் நம்ம சேனலை சப்போர்ட்டும் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல மூவி ஓர்வியுடைய நான் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் எஸ்கே. தேங்க்யூ கைஸ், ஹவ் அ குட் டே.